ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இபிஎஃப்ஓ விதியின்படி பத்து வருட சேவைக்கு பிறகு ஓய்வூதியம் பெற இந்த நிபந்தனை அவசியம் வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இபிஎஃப்ஓ விதிகளின்படி பத்து வருட சேவையை முடித்த அத்தகைய பணியாளருக்கு வேலையை முடித்த பிறகு ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு ஆனால் இந்த ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்யும் ஊழியர் மட்டுமே இந்த திட்டத்தின் பலனை பெற முடியும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் சம்பளத்தில் பெரும் பகுதி வருங்கால வைப்பு நிதிக்கு செல்கிறது ஒவ்வொரு மாதமும் இந்த பகுதி சம்பளத்தில் இருந்து கழிக்கப்பட்டு ஊழியரின் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இபிஎஃப்ஓ விதிகளின்படி ஒரு தனியார் நிறுவனத்தில் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகும் ஊழியர் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர் ஆவர் இதில் பணியாளரின் ஒரே நிபந்தனை பணியின் பத்து ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஒம்பது வருடங்கள் ஆறு மாதங்கள் காலம் பத்து வருடங்களாக கணக்கிடப்படுகிறது என்று சொல்லலாம் ஆனால் பணியின் காலம் ஒம்பது ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் அது ஒம்பது ஆண்டுகளுக்கு மட்டுமே கணக்கிடப்படும் இபிஎஃப்ஓவின்படி பத்து ஆண்டுகளுக்குள் அனைத்து வேலைகளையும் சேர்த்து பணியின் பதவி காலத்தை முடிப்பவர்கள் ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆனால் ஊழியர் தனது யுஏஎன்னை மாற்ற வேண்டியதில்லை அதாவது மொத்தம் பத்து வருட சேவைக்கு ஒரே ஒரு யுஏஎன் மட்டுமே இருக்க வேண்டும் இதற்கு காரணம் வேலை மாறிய பிறகும் யுஏஎன் அப்படியே இருப்பதோடு பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட முழு பணமும் அதே யுஏஎன்னில் பிரதிபலிக்கும் இரண்டு வேலைகளுக்கு இடையில் சிறிது நேரம் இடைவெளி இருந்தால் அதை நீக்கி பதவிக்காலம் ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது முந்தைய வேலைக்கும் புதிய வேலைக்கும் உள்ள இடைவெளி நீக்கப்பட்டு அது புதிய வேலையில் சேர்க்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்